வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். இந்த பிஸியான மண்டே மார்னிங்ல நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளையுமே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்கும் போதே ஒரு சிலருக்கு மனசுல ஒரு கலக்கம் ஏற்படும். ஐயோ, இந்த கிளைமேட்ல வந்துட்டு நமக்கு தொடர்ச்சியா தும்பல் இருந்துட்டே இருக்குமே, எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தும்பல் கண்டினியூஸா இருக்கும் போது லேடிஸ்க்கு வரக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்ன இருக்கும்னா யூரினல் இன்கான்டினன்ஸும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதோட சங்கிலி தொடர்ச்சியா நிறைய நோய்கள் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த சைனஸ் பேஷண்ட்ஸ்க்கே ஒரு பயம் இருக்கும். இந்த சைனஸ்ல இருந்து எப்படி கம்ப்ளீட்டா வெளில வர்றது அப்படின்றது, அது மட்டும் இல்லாமல் ஜெனட்டிக்கா வேற டிரான்ஸ்ஃபர் ஆகுமோன்ற ஒரு பயமும் இருக்கு. ஸோ அதை பத்தி இன்னைக்கு பேசலாம். ஓகே, இப்போ சைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு பொதுவாகவே வந்து ஒரு சளி பிரச்சனை, மூக்கிலிருந்து நீர் வடிகிறது, இல்லை காலையில் எழுந்த உடனே குறிப்பாக வந்து தும்மல் அப்படிங்கிறது சைனஸ்க்குரிய ஒரு அறிகுறி. பட் ஆனால் காலை எழுந்த உடனே வந்து அடுக்கு தும்மலாக தொடர்ச்சியாக நிறைய பேர் வந்து ஒரு 50 தும்மல் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அடுக்கு தும்மல் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ காலை எழுந்துக்கும் பொழுதே ஸோ அவங்களோட வேலைகள்லாம் எதுவுமே செய்ய முடியாமல் இந்த சளி தொந்தரவுகள் வந்து அவங்க ஒரு நாள் ஃபுல்லாகவே அவங்களுக்கு கடத்துறதுக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு 1 வீக் வரைக்கும் பார்த்திங்கன்னா மூக்கிலேருந்து நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன, இப்போ அடுக்கு தும்மலாக இருந்தாலும் சரி, மூக்கிலேருந்து நீர் வடிகிற பிரச்சனைகள், தலைபாரம், தலைவலி, ரொம்ப சிவியராக இருக்கிற சைனஸ்க்கு ஈறுகளில் கூட, பற்கள்லேயும் ஈறுகள்லேயும் கூட அவங்களுக்கு வலிகள் வந்து இருக்கும். அதே மாதிரி கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஒரு சிலருக்கு என்னாகும்னா தொடர்ச்சியாக சைனஸ் இருக்கும் பொழுது நுரையீரல்லையும் வந்து அந்த சளி கோர்த்துக்கிட்டு அதுவும் வெளியில் வராமல் வரட்டிருமலாக வந்து இருக்கும். இதுக்கு எல்லாமே மூல காரணம் என்ன அப்படின்னா உடலோட உஷ்ணம். சைனஸ்க்கு முக்கிய காரணம் உடலோட உஷ்ணம் அதிகமாக இருக்கும் பொழுது தலைப்பகுதியில் நீர் கோர்த்துருக்கிறதுனால தான் நமக்கு இந்த சைனசைட்டிஸ், அந்த பீனிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோய் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போது பேசிக்காக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். சளி இருக்கும்பொழுது நம்ம உடல் வந்து எப்பவுமே குளிர்ச்சியாக இருக்குது, நமக்கு சளி உடம்பு, குளிர்ச்சியான உடம்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் சைனசைட்டிஸ்க்கு முக்கிய காரணம் நம்ம உடல் உஷ்ணம். உடல் உஷ்ணத்தை நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னாலே இந்த வரட்டிருமல், அடுக்கு தும்மல், மூக்கிலேருந்து நீர் வடிகிற பிரச்சனைகள் இது எல்லாமே கண்டிப்பாக வந்து குணமாக ஆரம்பிக்கும். இது புரிஞ்சிக்கணும். ஆல்ரெடி எனக்கு சளி இருக்குது, மூக்கிலேருந்து நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்குது, எப்படி நான் வந்து தலை குளிக்கிறது? நார்மலாகவே தலை குளிக்கிறதுக்கு ரொம்ப பயப்பட்டு தொடர்ச்சியாக அவங்க தலையை குளிக்க மாட்டாங்க. ஒரு 10 டேஸ், 15 டேஸ், இல்லை நிறைய பேர் வந்து 1 மாதத்துக்கு அப்புறம் கூட நான் தலை குளிப்பேன், மாதத்துக்கு 1 முறை தான், இல்லை 2 மாதத்திற்கு 1 முறை தான் தலையை குளிப்போம் அப்படின்னு சொல்லுவோம், சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இதுக்கு எல்லாமே என்னென்னா ஒரு பயம் தான் ஒரு காரணம். ஸோ ஆல்ரெடி உஷ்ணம் அதிகமாக இருக்குது, பயத்தினால தலை குளிக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னா இன்னும் உடம்புல வந்து ஹீட் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ ஹீட் அதிகமாக இந்த வறட்டு இருமலும், அடுக்கு தும்மலும், மூக்கிலேருந்து நீர் வடிகிற பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கும். ஒரு சிம்பிளாக இது புரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஹீட் பண்ணுறோம். ஸோ ஒரு மூடி போட்டு நம்ம ஹீட் பண்ணும்பொழுது மேலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில நீர்த்துளிகள் வந்து இருக்கும், அந்த மூடி மேலே நீர்த்துளிகள் இருக்கும். ஸோ அதே மெக்கானிசம் தான் நம்மளோட பாடியிலையும். ஸோ நம்ம பாடி ஹீட்டாக நமக்கு தலைப்பகுதியில் வந்து அந்த நீர் கோர்த்துருக்கிற தன்மை ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ அப்போது நிறைய பேர் வந்து அதோடய சிம்டம்ஸை குறைக்கிறதுக்கான மருந்துகள் வந்து எடுத்துக்கிறாங்க. இப்போ ரன்னிங் நோஸ்னால் அதுக்கு ஒரு மெடிசன்ஸு, அதே மாதிரி அடுக்கு தும்மல் ஏற்படுது அப்படின்னா தும்மலை நிப்பாட்டக்கூடிய மருந்துகள், இதை மட்டும் எடுக்கிறதுனால என்னாகுனா அந்த தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய நீர் கோவை வந்து தலையிலே தங்கிடும். நம்ம முழுமையான சிகிச்சை எப்படி எடுக்கணும் அப்படின்னா அந்த சைனஸ் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனும் நீர் கோர்த்துருக்கிறதையும் நம்ம வெளியில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாலே முழுமையான தீர்வு வந்து கிடைக்கும். இப்போது பொதுவாகவே சளி பிடிக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு சில வழிமுறைகள் வந்து சொல்கிறோம். வாரத்தில் 1 முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிங்க அப்படின்னு சொல்லி. ஸோ பயத்தின் காரணமாக டாக்டர் அட்வைஸ் பண்ணால் கூட அவங்க பெருசாக அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போது சளி பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னா வீட்டில் இருந்தபடியே நம்ம வந்து மூலிகை எண்ணெய் தயாரித்து அதை கொண்டு நம்ம எண்ணெய் தேய்ச்சி தலை குளித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சளி பிடிக்கவே பிடிக்காது, அதே மாதிரி உடலோட உஷ்ணமும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகைனா நொச்சி இலை. இப்போது நல்லெண்ணெய் வந்து ஒரு 500 ml வந்து எடுத்துக்கோங்க, நொச்சி இலை வந்து 50 கிராம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா தோராயமாக ஒரு அளவு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த இலையை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லெண்ணெய் வந்து ஒரு மண் பாத்திரத்துலேயோ இல்லை இரும்பு பாத்திரத்துலேயோ வந்து லைட்டாக ஹீட் பண்ணி அந்த ஆயில் வந்து ஹீட் ஆகும்பொழுது இந்த இலைகளை போட்டிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா
நல்லா வந்து அது ரெண்டுமே ஹீட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இலைகள் எல்லாமே அப்பளம் போல நொறுங்க ஆரம்பிக்கும். அந்த தருவாயில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆயில் வந்து அப்ளை பண்ணி தலை குளிக்கும் பொழுது கண்டிப்பாக சளி பிரச்சனைகள் இருக்காது. ஸோ நல்லெண்ணெயும் நொச்சி இலைகளும் ஒன்றாக சேர்த்து காய்ச்சி வாரத்திற்கு ஒரு முறை உச்சியில் வந்து ஒரு 15 நிமிஷம் எண்ணெய் வச்சு அதுக்கப்புறம் நம்ம தலை குளித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சைனஸ் பிரச்சனைகள்னால ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே குணமாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணமும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இது வந்து கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணும். இதுக்கு நிரந்தர தீர்வே கிடைக்காதா? நிறைய பேர் மருந்துகள் எடுத்து குணமாகுது, திரும்ப மருந்துகள் விட்ட உடனே திரும்ப இந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உடலோட உஷ்ணம் ஃபஸ்ட்டு எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கும் பொழுது தான் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த முறைகள் நம்ம ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணும். அதுக்கடுத்து சைனஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, தலைப்பகுதியில் 4 விதமான காற்று அறைகள் இருக்குது, ஏர் கேவிட்டிஸ் வந்து இருக்குது. அந்த காற்று அறைகளில் வெறும் காற்றுகள் மட்டும் இருந்தது அப்படின்னா அது ஒரு ஹெல்த்தியான ஒரு சைனஸ், ஆரோக்கியமான ஒரு சைனஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த காற்று அறைகளில் ஏதாவது ஒரு காரணத்தினால நீர் கோர்த்து இருந்துச்சு அப்படின்னா அதான் இன்ஃப்ளமேஷன் ஆகும்பொழுது சைனசைட்டிஸாக நமக்கு மாறுது. ஏதாவது ஒரு அலர்ஜினால் இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனால் அந்த காற்று அறைகளில் நீர் கோக்கும் பொழுது தான் நமக்கு சைனசைட்டிஸாக மாறுது. அப்போது அந்த கிருமிகள் வந்து வெளியேற்றுறதுக்கான முயற்சிகளும் அடுத்து நம்ம மேற்கொள்ளணும். ஸோ முறையான ஒரு மூலிகை சிகிச்சைகள் வந்து 3 மாத காலம் எடுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். இப்போது நம்மளோட மருத்துவமனையில் என்ன மாதிரி சிகிச்சை கொடுக்குறோம் அப்படின்னா, உடலை தங்கியிருக்கக்கூடிய அந்த சைனஸ் பகுதியில் தங்கியிருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன் எல்லாமே குறையிறதுக்கு மருந்துகள் கொடுக்குறோம். அதே மாதிரி நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிகிச்சை முறைகளும் கொடுக்கறதுனால சைனஸ் பிரச்சனைகள் முழுமையாக குணமாக ஆரம்பிக்கும். இப்போ வீட்டில் இருந்தபடியே உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அந்த கோழைகள், குறிப்பாக அந்த சைனஸில் இருக்கக்கூடிய நீர்கோவை, அதே மாதிரி நுரையீரலில் இருக்கக்கூடிய சளிகள், தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நாளங்கள், அதாவது நமக்கு அந்த டான்சிலைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த சதை வளர்ச்சி, ஸோ அதே மாதிரி காமன் கோல்டு, அடிக்கடி சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கும், இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்ம வீட்டில் இருந்தபடியே ஒரு சில வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் சுக்கு, மிளகு, திப்பிலி, சீரகம், பச்சை கற்பூரம். ஸோ பச்சை கற்பூரம் அப்படிங்கிற ஒரு மருந்துக்கு நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது. அது நம்ம உணவில் எடுத்துக்கிறோமா, அதாவது உணவில் அப்படிங்கிறது இப்போ கோவில்களில் இல்லை வீட்டிலையே கூட பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த பச்சை கற்பூரம் அடிக்கடி சமையலில் வந்து உபயோகப்படுத்திக்கலாம். அப்போது கோவிலில் பார்க்கும்போது தீர்த்தம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பச்சை கற்பூரம் ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வீட்லேயே வந்து சக்கரை பொங்கல் செய்கிறோம் அப்படின்னா அதுலேயும் ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம் ஆட் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சளி தொந்தரவுகள் வராமல் தடுக்கும், உடல் இருக்கக்கூடிய அந்த கோழைகளும் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். இப்போ வீட்டில் துளசி செடி இருக்குது அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு துளசி எடுத்து ஒரு நல்ல தண்ணியை கொதிக்க வச்சுட்டு தண்ணி வந்து நல்ல நுரை வர மாதிரி நல்லா வந்து கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு துளசி எடுத்து அதில் போட்டு கொதிக்க வைக்காமல் அப்படியே மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிடம் கழித்து அந்த நீரை வடிகட்டி ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம் ஆட் பண்ணி வாரத்திற்கு ஒரு முறை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துகிட்டே வந்தாங்க அப்படின்னா இந்த அலர்ஜினால் அடுக்கு தும்மல் ஏற்படுறதுனால அதேமாதிரி இருமல் வர்றதுனால வரக்கூடிய அந்த அறிகுறிகள் எல்லாமே கண்டிப்பாக வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ நம்மளோட உணவில் அப்பப்போ வந்து இந்த பச்சை கற்பூரம் அளவோடு அதே மாதிரி நாட்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தொடர்ச்சியாகவும் எடுத்துக்கலாம், அதோடய அளவு அதிகமாகாத மாதிரி பார்த்துக்கணும். ஸோ பச்சை கற்பூரம் எடுக்கும்பொழுது உடலுக்கு அந்தளவுக்கு ஒரு நன்மை வந்து விளைவிக்கும். ஸோ இந்த எல்லா மூலிகையும் சுக்கு, மிளகு, சீரகம், பனங்கற்கண்டு, இந்த பச்சை கற்பூரம், இது எல்லாமே பச்சை கற்பூரம் மட்டும் நீங்கள் 2 கிராம் எடுத்துக்கிட்டால் போதும், மீதி எல்லாமே வந்து 50 கிராம் எடுத்து நல்லா வறுத்து பொடி பண்ணி தேனில் மிக்ஸ் பண்ணி காலையிலையும் நைட்டும் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டே வரலாம். உடனே உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதாவது இப்போ இன்னைக்கு மெடிசன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3 to 4 டேஸ்லேயே வந்து உங்களுக்கு அந்த சைனஸ்னால் ஏற்படக்கூடிய எல்லா அறிகுறியும் உங்களுக்கு கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நோஸ் பிளாக் வந்து இருக்கும். நிறைய பேர் வந்து மூக்கில் சுவாசம் எடுக்க மாட்டாங்க, வாய் வழியாக தான் வந்து ப்ரீத் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மெடிசன்ஸ் எடுக்கும்பொழுது கண்டிப்பான ஒரு தீர்வாக அமையும். அதுக்கடுத்து வேப்ப எண்ணெய். ஸோ எல்லாருக்குமே வந்து வேப்ப எண்ணெய் வந்து எளிதில் வந்து கிடைக்கும். குறிப்பாக செக்கில் ஆட்டின வேப்ப எண்ணெய் வாங்குறது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இப்போ வேப்ப எண்ணெய் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 50 ml நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா குப்பை மீனியோட இலைகள் வந்து ஒரு 5 கிராம் வந்து எடுத்துக்கலாம். ஆடாதொடையோட இலைகள் வந்து 5 கிராம், வேப்ப இலை 5 கிராம், வேப்ப இலை வந்து கொழுந்தாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த எல்லா மூலிகையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி
அந்த வேப்ப எண்ணெயோட இந்த இலைகளும் போட்டு நல்லா ஹீட் பண்ணி இலைகள் போடும்போது நல்லா சடசடன்னு ஒரு சவுண்டு வரும். அதுக்கப்புறம் இந்த இலைகள் எல்லாமே நல்லா சுருங்கி உங்களுக்கு நார்மலாக வந்து அந்த வர ஆரம்பிக்கும். அந்த தருவாயில் வடிகட்டிட்டு காலையிலையும் நைட்டும் வந்து ஒரு தேக்கரண்டி மட்டும் எடுத்துக்கிட்டே வரலாம். இந்த மூலிகை வந்து நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய சளிகள் எல்லாமே வெளியேற்ற ஆரம்பிக்கும். அதே மாதிரி மோஷனும் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து வீட்டில் இருந்தபடியே ஸ்டார்டிங்லேயே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம வீட்டில் இருந்தபடியே இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதை தவறுது இந்த சைனசைட்டிஸ்க்கு என்ன காரணம், நிறைய பேருக்கு வந்து அலர்ஜிஸ்னால இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனைகள் வரும். டஸ்ட்டு வந்து உள்ளே இன்ஹேல் பண்ணும்பொழுது சைனசைட்டிஸ் பிரச்சனைகள் வரும். உணவுகள்லையும் நமக்கு சைனஸ் தொந்தரவுகள் வரும். குறிப்பிட்ட ஒரு உணவுகள், ஒரு சில உணவுகள் எடுக்கும் பொழுது உடனே சளி பிரச்சனைகள் வரும். ஒரு சிலருக்கு தண்ணியில் கை வச்சா, இல்லை இந்த குளிர்காலத்தில் பனி காலத்தில் வந்து அந்த காற்றை வந்து சுவாசிக்கும் பொழுதும் இந்த சைனஸ் பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ இப்போ அந்த சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகும் பொழுதே இப்போ நான் சொல்லக்கூடிய அனைத்து மருத்துவங்களும் வந்து நம்ம இடைவெளி விட்டு ஃபாலோ பண்ணும்பொழுது வராமல் ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியும். வந்தவங்களுக்கும் எளிதில் வந்து குணமாக ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து சைனசைட்டிஸ்க்கு வேதி பிடித்தல் அப்படிங்கிற ஒரு சிகிச்சை முறைகள் நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய எல்லா மூலிகைகளும் போட்டு நல்ல ஒரு 2-3 முறை நல்லா வேதி பிடிக்கணும். வேர்வை வர மாதிரி வேதி பிடிக்கும் பொழுது இந்த தலைபாரம், தலைவலி, மூக்கு அடைப்பு இது எல்லாமே எளிதில் வந்து குணமாக ஆரம்பிக்கும். ஸோ வேப்ப இலை, நொச்சி இலை, கற்பூரவள்ளி, துளசி இலை, தும்ப இலை, குப்பை மேனி இது எல்லாமே ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி 1-2 தட்டி போட்டு நல்லா தண்ணியில் கொதிக்க வைக்கணும். ஆவி பிடிக்கும்பொழுது ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் ஆட் பண்ணி வேதி பிடிச்சாங்க அப்படின்னா எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இது வாரத்தில் ஒரு முறையோ, இல்லை சைனஸ் பிரச்சனை அதிகமாக இருக்கும்பொழுது வாரத்துக்கு 2 முறையோ ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பான ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வாக அமையும். அதுக்கடுத்து இந்த சைனஸ் பிரச்சனை ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு மாதிரி விதத்தில் நமக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். நோய் எதிர்ப்பு ஆற்றல் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிற மாதிரி மருந்துகளும் உணவுகளும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அலர்ஜி அப்படின்னா என்ன அலர்ஜியாக அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அது முற்றிலும் அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். அதுக்கடுத்து நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உடலோட உஷ்ணம் வந்து குறையிறதுக்கான வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு நிரந்தர தீர்வாக அமையும். அப்புறம் ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா நெற்று பகுதியில் வந்து ரொம்ப தலைவலி, தலை பாரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு சிம்பிளாக வந்து மிளகு பற்று இல்லைன்னா சுக்கு பற்று வந்து போடலாம். ஸோ மிளகு பற்று போடும்போது ரொம்ப அந்த எரிச்சல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் சுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நல்லா பவுடர் பண்ணிவிட்டு சுடுதண்ணி ஆட் பண்ணிவிட்டு நெத்தியில் வந்து நம்ம தைலம் போடுற மாதிரி ஒரு லேயர் வர மாதிரி நல்லா பத்து போடும்பொழுது நல்ல தலைவலி வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட்டாக அமையும். ஸோ இந்த வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி தொடர்ச்சியாக ஒரு 3 மாத காலம் எந்த ஒரு சிகிச்சை முறைகளாக இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக ஒரு 3 மாத காலம் வந்து மருந்துகள் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து குணப்படுத்திக்கலாம். இன்னும் சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகை மருந்துகள் இருக்குது. சிற்றரத்தை, பேரரத்தை, பற்படாகம், பேய்ப்புடல் இந்த மாதிரி நிறைய மருந்துகள் வந்து இருக்குது. அதோட கம்பைன் பண்ணி நம்ம தொடர்ச்சியாக ஒரு 3 மாத காலம் எடுக்கும் பொழுது கண்டிப்பான ரிசல்ட் கிடைக்கும். எல்லா மருத்துவமும் நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்ம வீட்டு குறிப்பிலேயே இல்லை கை வைத்தியமோ நம்ம பண்ணி முழுமையாக குணப்படுத்த முடியாது. ஆரம்ப ஸ்டேஜில் இல்லை வந்து அந்த எப்பயுமே வந்து சளி அப்படின்னா ஒரு 7 டேஸ் வந்து இருக்கும். அதையும் தாண்டி அதிகப்படியாக தொடர்ச்சியாக சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவமனையில் அணுகி ஒரு 3 மாத காலம் சிகிச்சை எடுத்துக்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய சளி தொந்தரவுகள், சைனஸ் பிரச்சனைகள் இல்லை வராமல் ப்ரிவெண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி முறைகள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பிரச்சனைகள் இருக்குது, 3 வருஷமாக 5 வருஷமாக பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவமனைக்கு அணுகி தொடர்ச்சி சிகிச்சை எடுக்கும் பொழுது கண்டிப்பாக நிரந்தர தீர்வு காண முடியும். இப்போது இன்றைய ரீசண்ட் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா என்ன ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இப்போ அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற தருவாயில் இருக்கிறவங்க கூட மூலிகை மருந்துகள்லாம் கண்டிப்பாக குணப்படுத்தி நிறைய பேர் குணமாயிருக்காங்க அப்படிங்கிறது ரிசர்ச்லேயும் இருக்குது. ஸோ அதனால் நம்மளோட பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்தில் கண்டிப்பான ஒரு முழுமையான ஒரு தீர்வு இருக்குது. எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அறுவை சிகிச்சை மேற்கொள்கிறது நிரந்தர தீர்வு கிடையாது. ஸோ இப்போ நேசல் பாலிப்பு, மோஸ்ட் அந்த சைனஸ் பிரச்சனைகள் நேசல் பாலிப்பு இருக்கிறவங்களுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்கிறாங்க. தொண்டை பகுதியில் சதை வளர்ச்சி இருந்தாலும் அதுக்கும் மேற்கொள்கிறாங்க. ஸோ அது மாதிரி இல்லாமல் இயற்கையான முறைகளை குணப்படுத்திக்கலாம். அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன?
உங்க பேர் என்னமா? நிச்சயமா பேசலாமா? இது யாருக்கான கேள்விமா? எனக்கு தான் மேடம். உங்க வயசு? 38. பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு ஒரு 1 இயரா தலைசுத்தல் இருந்துச்சு. சரிம்மா. ஹலோ. சொல்லுங்க சொல்லுங்க. 1 இயரா தலைசுத்தல் இருந்துட்டே இருக்கு மேடம். சரிங்கம்மா. அது ஹாஸ்பிடல் போன டேப்லெட் கொடுத்திருக்காங்க. சரி. ஆமா. அப்ப அது சாப்பிட்டா நல்லா இருக்குது. ஒரு 1 வீக் விட்டோம்னா மறுபடியும் அதே மாதிரி தலைசுத்தல். தலைசுத்தல் எப்படினா நேரா இருந்தா நார்மலா இருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. படுத்தா மட்டும் எனக்கு அந்த தொடர்ந்து சொல்லுவாங்கல்லங்க அந்த பகுதியில வந்து என்னமோ இதான மாதிரி இருக்கு. சரி, ஓகே. சோ பிரஷர் நார்மலா இருக்கமா? பிரஷர் சுகர்லாம் இல்லைங்க மேடம். ஓகே, எப்ப செக் பண்ணீங்க? பிரஷர் சுகரா மேடம்? ஆமா. 1 மந்த் இருக்கு மேடம். 1 மந்த், ஓகே. சோ இப்போ இந்த தலைசுத்தல் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பிரஷர் நார்மலாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கடுத்து நீங்கள் சொல்லக்கூடிய பிரச்சனை வந்து இந்த கழுத்து எலும்புகளில் தேய்மானம் இருக்கும்பொழுது நமக்கு இந்த தலைசுற்றல் பிரச்சனை ஏற்படும். இப்போ நார்மலாக இருக்கும்பொழுது நமக்கு ஸ்ட்ரைட்டாக உட்காரும் பொழுது நமக்கு எந்த வித பிரச்சனைகளும் இருக்காது. பட் தலையை கொஞ்சம் அப்படி சாய்க்கும் பொழுதோ இல்லை படுக்கும் பொழுதோ இல்லை கீழே குனியும் பொழுதோ உடனே வந்து அந்த ரூமே சுற்றுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இதுக்கு கழுத்து எலும்புகளில் போகக்கூடிய அந்த நரம்புகள் வந்து நசுங்கப்படுறதுனால அந்த எலும்புகள் வந்து தேய்மானம் ஆகிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அந்த கிடினஸ்க்கு மட்டும் அந்த தலை சுற்றலுக்கு மட்டும் நீங்கள் மருந்துகள் எடுத்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பான ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்காது. அந்த தேய்மானத்தை வந்து சரி செய்யவும் மூளைக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம் நார்மல் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இது முழுமையான ஒரு தீர்வாக உங்களுக்கு அமையும். ஸோ பயப்பட வேண்டாம். பில்லோ வந்து ரொம்ப ஹைட்டாக வச்சு படுப்பீங்க அப்படின்னா நார்மல் லெவல் ஷோல்டர் லெவலுக்கும் தலையோட லெவலுக்கும் ஈவனாக இருக்கிற மாதிரி நீங்கள் பில்லோ வந்து யூஸ் பண்ணணும். பிரணாயாம பயிற்சி வந்து பண்ணுங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ ஆக்சிஜன் சப்ளை நமக்கு நார்மலாக ஈவனாக பிரெயினுக்கு போகும்பொழுது கிடினஸ் இமீடியட்டாக வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஒரு அந்த எப்போல்லாம் உங்களுக்கு கிடினஸ் இருக்கோ அந்த சமயத்தில் நல்ல லாங் ப்ரீத், பொறுமையாக வந்து மூச்சை வந்து நல்ல காற்றுகளை வந்து உள்ளே இழுத்து எத்தனை நிமிடங்கள் உங்களுக்கு வைக்க முடியுமோ அந்தளவுக்கு காற்றுகளை உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப மெதுவாக வந்து வெளியில் விடணும். ஸோ இந்த பயிற்சி வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிகிட்டே வாங்க. நம்மளோட மருத்துவமனையில் இதுக்கு நல்ல சிகிச்சை முறைகள் கொடுத்துட்ருக்கோம். குறிப்பாக இந்த கழுத்து பகுதிகளில் ஒரு 8-10 சிட்டிங்ஸ் நீங்கள் வர்ம சிகிச்சை எடுக்கும்பொழுது கண்டிப்பாக இதை குணப்படுத்திக்கலாம், பயப்பட வேண்டாம். மருதம்பட்டை துளசி, துளசிங்கிறது கருந்துளசியாக இருந்தால் நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ மருதம்பட்டை நீங்கள் 50 கிராம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா துளசி வந்து 20 கிராம் எடுத்துக்கலாம். ரெண்டும் ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு சளிச்சு வச்சுக்கோங்க. காலை மதியம் நைட்டு 3 வேளையும் 2 கிராம் எடுத்துக்கிட்டே வாங்க, உங்களுக்கு நல்ல தீர்வாக வந்து அமையும். தொடர்ச்சியாக நம்மளோட மருத்துவமனையில் ஒரு 3 மந்த்ஸ் மட்டும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா முழுமையான ஒரு தீர்வை வந்து காணலாம். அதுக்கடுத்து ஐ பவர் செக் பண்ணிக்கோங்க, கண் பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு முறை செக் பண்ணிக்கணும். ஸோ கிடினஸ் அப்படிங்கிறது நமக்கு இவ்வளோ விஷயங்களும் இருக்குது. இப்போது தேவைப்பட்டால் இன்னும் ஒரு இசிஜி இல்லை ஒரு எக்கோ எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு என்ன பிரச்சனைங்கிறது நமக்கு தெரிய வரும். நம்மளோட மருத்துவமனைக்கும் நேரில் வந்து பார்க்கலாம். ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம் டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஓகே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சைனஸ் சார்ந்த பல விதமான கேள்விகளை டாக்டர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ சைனஸ் சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ணும்போது டிவி வால்யூம் கம்மி பண்ணிவிட்டு ஃபோனில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசலாம். இந்த சைனஸ் அப்படின்ற தொந்தரவு வந்துட்டு ஒரு சிலருக்கு தொடர்ச்சியாக தெரியும். இந்த குளிர்காலம் வரும்போதே நமக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கும்னு சொல்லிட்டு இனிஷியல் ஸ்டேஜில் வந்துட்டு பல பேருக்கு சைனஸ்னே தெரியாது. ஓகே, ஒரு காமன் கோல்டு நமக்கு வந்திருக்குன்னு நினைப்பாங்க. அதற்கான வேறுபாடை நம்ம எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டோம்னா காலை நேரத்தில் வந்து அடுக்கு தும்மல் ஏற்படும். ஸோ இதுதான் சைனஸ்க்குரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேருக்கு வந்து இருமல் வரும், தும்மல் வந்துகிட்டே இருக்கும், அதே மாதிரி மூக்கு அடைப்பு இருக்கும். இது எல்லாமே வந்து காமன் கோல்டுலேயும் வந்து இருக்கும். பட் பர்டிகுலராக சைனஸ் அப்படின்னா அடுக்கு தும்மலும் மூக்கிலேருந்து நீர் வடிகிற பிரச்சனைகளும் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் குறிப்பாக காலை நேரத்தில். ஒரு சிலருக்கு வந்து ஒரு 10 o'clock அது வந்து நார்மல் ஆகிடும், அதுவே நார்மலாக செட்டில் ஆகிடும். ஒரு சிலருக்கு வந்து ஃபுல் டே வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இது வந்து ஒரு மெயின் சிம்டம்ஸாக இருக்குது. உடனடியாக அதுக்கு மருத்துவம் மேற்கொண்டாங்க அப்படின்னா 1 மந்த்லேயே வந்து இது கியூர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அந்த சிம்டம்ஸை மட்டும் கம்மி பண்ணுறதுக்கு மெடிசன்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா தொடர் சிகிச்சையாக ஒரு 6 மாதம்குள்ளே நிறைய பேர் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சைனஸோட இன்ஃப்ளமேஷன் ரொம்ப அதிகமாகும் பொழுது மருந்துகள் எடுக்கிறதும் நமக்கு கொஞ்சம் அதிகமாகும். ஸோ ஆரம்ப கட்டத்திலே பார்க்குறது நல்ல விஷயம்.
ஓகே அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்க உங்க பேர் என்ன எங்க இருந்து கால் பண்றீங்க இந்த தஸ்லிமா பான் எங்க இருந்து கால் பண்றீங்க தஸ்லிமா திருச்சி இருந்து பேசுறேன் ஓகே ஃபைன் இது யாருக்கான கேள்விமா எனக்கு தான் கேக்குறேன் உங்க வயசு 20 பேசலாமா டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க வணக்கம் சொல்லுங்கமா ஹலோ சொல்லுங்கமா வயிறு உப்புசம் இல்ல வந்து அடிக்கடி வந்து புளிச்ச ஏப்ப மாதிரி வருதா சரி ஓகே மோஷன் நார்மலா இருக்கமா ஆ அதெல்லாம் நார்மல் ஓகே கரெக்ட் டைம்க்கு சாப்பிடுவீங்களா ஆ ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நாடி பரிசோதனை செய்து ரொம்ப அவசியமா இருக்கு ஒரு சிலருக்கு என்ன ஆகும் அப்படினா அந்த கேஸ் வயித்து ஃபுல்லா கேஸ் ஃபார்ம் ஆகும் போது ஒரு வை உணவு சாப்பிட்டால் கூட உடனே அந்த வயிற்றுல வந்து கேஸ் இருக்கிறதுனால ஒரு பெயின் வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ கேஸ்ட்ரைட்டிஸ்னால வரக்கூடிய பெயினா இல்லை அல்சர் பெயினா அப்படிங்கிறது நம்ம நாடி பரிசோதனை மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்போது டைமுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நம்ம டைமுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் மூணு வேளை சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பசிங்கிற உணர்வு ஏற்பட்ட உடனே நம்ம சாப்பிடணும் ஒரு ஹாஃப் அன் அவர் லேட்டாக சாப்பிட்டா கூட நிறைய பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும் இப்போ லிவரோட ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணணும் தொடர்ச்சியாக ஒரு 3 டேஸ் வந்து கீழானாலையும் கரிசாலையும் எடுத்துக்கலாம் ஸோ சமளவு எடுத்து நல்ல பேஸ்ட் மாதிரி பண்ணி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு 3 நாட்கள் தொடர்ச்சியாக பசுமோரில் வந்து கலந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து எதனால இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நேரில் ஒரு முறை பார்க்கணும் திருச்சியில் ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருக்குது நீங்கள் டேரெக்டாக போய் பாருங்கள் கண்டிப்பாக இதற்குரிய தீர்வுகள் நமக்கு கொடுக்க முடியும் ஓகே நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்ககிட்ட பேசலாம் ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்க உங்க பேர் என்ன எங்கிருந்து கால் பண்றீங்க ஓகே ஃபைன் மதி யாருக்கான கேள்விமா எனக்கான கேள்விமா உங்க வயசு வயசு கொஞ்சம் சத்தமா பேசலாமா டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க மேம் வணக்கம் ஆஸ்பத்திரிக்கு வந்த மேம் சரிங்கம்மா ஹேண்ட் வந்து ஒரு லேசர் கலப்பு தான் இருக்கு சுகர் இருக்கு பிபி இருக்கு என்ன சந்தேகம் எனக்கு டானிக் கொடுத்தாங்களா ஆமா மேம் அது சூட் தண்ணியில் கலந்து குடிக்கணும்னு சொன்னாங்க மேம் சரிங்கம்மா அந்த தோல் பற்றி காலம் வலிச்சுது மேம் ஓகே ஸோ உங்களுக்கு 1 மந்த் மெடிசன்ஸ் கொடுத்துருப்பாங்க இப்போ நேற்று தான் வந்திருக்கீங்க ஒரு 1 to 15 டேஸ் வந்து கண்டினியூ பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து தெரியும் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றுறதுக்காக நம்ம ஒரு நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஒரு பவுடர் கொடுத்துருப்போம் அது உடலில் தங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேற்ற ஆரம்பிக்கும் ஸோ உடல் இருக்கக்கூடிய அந்த வாதம் எல்லாமே குறைய குறைய உங்களுக்கு அந்த வலிகளும் குறைய ஆரம்பிக்கும் ஸோ தொடர்ச்சியாக எடுங்க எப்பவுமே ஒரு மாத்திரை நம்ம சாப்பிட்டுட்டோம் உடனே நமக்கு ரிசல்ட்டு தெரியணும் அப்படிங்கு நினைக்கிறது தவறு அது எந்த வகையான மருந்துகளாக இருந்தாலும் சரி ஸோ அட்லீஸ்ட் ஒரு 1 week to 10 days வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணும் வெளிப்பிரயோகமாக வந்துட்டு ஆயில் கொடுத்துருப்போம் அதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் சுடுதண்ணியில் கல் உப்பு போட்டு ஒத்தரம் கொடுக்க சொல்லியிருப்போம் அதே மாதிரி பற்று பொடியும் கொடுத்துருப்போம் அது ப்ராப்பராக வந்து 10 போடுங்க மெடிசன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய டோசேஜும் அதே மாதிரி என்னென்ன டைமிங்கில் சாப்பிட்ணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம் அது கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கம்மா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் சரியா ஓகேம்மா நன்றிம்மா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலே இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கள் சார் உங்கள் பேர் என்ன வணக்கம் சார் உங்க
உங்களுக்கு ஒரு அஞ்சாறு வருஷமா வயிறு வேக்காலமா இருக்கு. சரிங்க. அது விடவே இல்ல. என்ன மாத்திரை மருந்து சாப்பிட்டாலுமே வேக்காலமாவே இருக்கு. ஓகேங்க. அல்சர் பிரச்சனை இருக்கா? இல்ல இல்ல, அல்சர் மாதிரி இல்ல, வெறும் வேக்காலமா தான் இருக்கு. ஓகே. மோஷன் எத்தனை முறை போறாங்க ஒரு நாளைக்கு? அதெல்லாம் நார்மலா மேடம் இருக்கு. நார்மலா இருக்கு. சரி, ஓகே. சோ இப்போ நீங்க வெச்சிட்டு இருக்க ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு சோ அவங்களையும் அழைச்சி நம்மள மருத்துவமனைக்கு நேர்ல வந்து பாருங்க. இப்போ துத்து இலை மட்டும் நீங்க எடுத்துக்கலாம். இப்போ வயிற்றுல வந்து அல்சர் பிரச்சனையா இருந்தாலும் சரி, இல்ல அந்த குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த துத்தி இலை எடுக்கும்பொழுது நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா கொதிக்க வச்சு நீங்க கஷாயம் மாதிரி போட்டும் எடுத்துக்கலாம், இல்ல துவையல் மாதிரி கொடுக்கலாம், இல்ல கீரை மசியல் மாதிரி கொடுக்கலாம், இல்ல இலையை வந்து நிழலே நல்லா உலர்த்திட்டு பொடி பண்ணியும் காலையில 5 கிராம் நைட் 5 கிராம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வெந்நீர்ல கொடுக்கலாம். ஸோ இந்த வகையில் ஏதாவது ஒரு வகையை வந்து துத்தி இலை எடுத்துக்கோங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். நம்ம மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்கும்போது எதனால 5 வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம நாடி பரிசோதனை செய்து அவங்களுக்குரிய மற்ற தொந்தரவுகள் என்னங்கிறத அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கும் பொழுது ப்ராப்பராக ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்க முடியும். ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் ராம் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? அவங்க வயசு? ஓகே, கொஞ்சம் சத்தமா பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க. மேடம், எங்க அம்மாவுக்கு வந்து சிபிங்கால் அடி. ஓகே மா. சரி, சுகர் இருக்கா? இல்ல மேடம். ஓகே, எவ்வளோ நாளாக இந்த தொந்தரவு இருக்குமா? 2 மாசமாக இருக்குமா? சரி, ஓகேம்மா. ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு முறை சுகர் டெஸ்ட் பாருங்கள். ஸோ எப்போவுமே வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணோம், சக்கரை நோய் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ரீசெண்டான ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கறது நல்லது. நம்மளோட உடலோட தன்மை வந்து அப்பப்போ மாறிட்டே இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக உங்களோட சுகர் லெவல் எப்படி இருக்குன்னு பார்க்கறது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன மருத்துவ முறைகள் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஃபாலோ பண்ணலாம். துளசி இலை உங்களுக்கு கிடைக்கும். ஸோ துளசி இலை வந்து லைட்டாக வதக்கணும், ரொம்ப வதக்கக்கூடாது. லைட்டாக அது சூடு ஏறின அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அந்த இலைகளை வந்துட்டு கால் பாதத்தில் வந்து வச்சு ஒரு வெள்ளை துணியில் வச்சு நல்லா கட்டிடணும். ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த முறைகள் வந்து தொடர்ச்சியாக ஒரு 3 நாட்கள் வந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எதனால இந்த எரிச்சல் இருக்கு? இப்போ இந்த துளசி இலை வச்சு கட்டும்போது உடனடியாக அந்த எரிச்சல் வந்து குறைய ஆரம்பிக்கும். பட் அதற்குரிய காரணம் என்ன? இப்போ நான் சொல்லக்கூடியது அறிகுறிகள் மட்டும்தான் டெம்பரவரியாக சொல்லியிருக்கேன். அதற்குரிய காரணம் என்ன, எதனால இந்த பிரச்சனைகள் ஏற்படுது? சித்த மருத்துவத்தில் குதிகால் வாதம், இந்த வாதம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்பொழுது இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும். ஸோ நாடி பரிசோதனை செய்யும்பொழுது வாத நாடி அதிகமாக இருக்கா, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி உடலில் வந்து பித்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னா பித்தத்தை தணிக்கக்கூடிய மருந்துகளும் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு வாங்க. அது வரைக்கும் நான் சொல்லக்கூடிய சிகிச்சை முறைகள் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து உள்ளுக்கு வந்து அமுக்குறாங்கிழங்கும் பரங்கிப்பட்டையும் எடுத்துக்கலாம். ஸோ நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ரெண்டுமே வந்து சம அளவு எடுத்து நல்லா ஃபைனாக வந்து பவுடர் பண்ணிவிட்டு சளிச்சு வச்சுக்கோங்க. காலையிலையும் நைட்டும் வந்து 5 கிராம் பசும் பாலில் வந்து கொடுத்துக்கிட்டே வாங்க. ஸோ நல்ல ரிசல்ட் வந்து தெரியும். பட் ப்ராப்பரான சிகிச்சை முறைகள் எடுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். நம்மளோட மருத்துவமனை டி நகர் ஹபீபுல்லா ரோட்டில் மெயின் பிரான்ச் இருக்குது. மற்ற பிரான்ச்சஸ் வந்து உங்களுக்கு நியர்பை எங்கே இருக்குன்றது நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 40க்கும் மேற்பட்ட நம்மளோட அஜய் மருத்துவமனையோட பிரான்ச்சஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் டேரக்டாக அழைச்சிட்டு போய் பார்க்கலாம். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங். சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? மாம் வைஃப் கோசம் கேக்குறோம். வைஃப் பேர் காமதி. ஓகே, உங்க வயசு? வயசு வந்து 32 மாம். பேசலாம் சார், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் மாம். வைஃப் பத்தினா ஒரு 5 வருஷமா தைராய்டு பிரச்சனை இருக்கு மாம். சரி, ஓகே. டேப்லெட் எடுத்துக்கறாங்க இப்போ. சரிங்க. அந்த டேப்லெட் இப்ப ஆதியர் ஹாஸ்பிடல் போனா மூலிகை சாப்பி கொடுத்தா 3 மாசத்துல க்ளியர் ஆயிடும்னு சொல்றாங்க மாம். சரி, ஓகே. தைராய்டு வந்து கம்மியா சுருக்குதுங்களா இல்ல அதிகமா சுருக்குதுங்களா? அதிகமா சுருக்குது. டெய்லி டேப்லெட் எடுத்துக்கறாங்க மாம். ஒரு டேப்லெட். சரி, ஓகே. இப்போ ஹைப்போதைராய்டு அண்ட் ஹைப்பர்தைராய்டிசம் அப்படின்னு ரெண்டு வகைகள் இருக்கு. ஸோ என்ன வகையான தைராய்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்.
இப்போ நம்மளோட மருத்துவமனையில் இந்த தைராய்டுக்கு நிரந்தர தீர்வு கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 மந்த்ஸ் வந்து நம்மளோட மூலிகை மருந்துகள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது நார்மலுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா தான் நம்ம ஆங்கில மருந்துகள் வந்து படிப்படியாக வந்து ஸ்டாப் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ உடலில் வந்து மற்ற என்ன தொந்தரவுகள் இருக்குது, ஒபிசிட்டி இருக்கா, இல்லை இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கா, இப்போ தைராய்டு பிரச்சனையினால் வரக்கூடிய மற்ற தொந்தரவுகள் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக நம்மளோட முழுமையான தீர்வு கொடுக்க முடியும். இப்போது நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய உப்பு வந்து கல்லுப்பும் இந்துப்புக்கு நீங்கள் மாறிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும், சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி சீத்தா இலையும் நுனா இலையும் நீங்கள் கஷாயம் போட்டு எடுத்தீங்க அப்படின்னாலும் ஃபாஸ்ட் ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போது கிளினிக்கல் தைராய்டிசம் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு இப்போ தான் பார்டர் லைனில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம சீத்தா இலை கஷாயம் நுனா இலை கஷாயம் எடுத்துகிட்டு வந்தாலே நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ ஒரு 5-8 இலைகள் எடுத்து நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி காலையிலையும் நைட்டும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கணும். ஸோ எந்த ஒரு கஷாயம் இல்லை எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் அதை சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரமோ இல்லை 1 மணி நேரமோ கழித்து மற்ற உணவுகள் வந்து எடுக்கும்பொழுது நல்ல சேஞ்சஸ் தெரியும். அப்போ தான் உடலில் வந்து அந்த மெடிசனோட வேல்யூ வந்து அப்சார்ப்ஷன் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த கஷாயம் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாக நம்மளோட மருத்துவமனையில் அதுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு இருக்குது. இப்போ தைராய்டுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் அது ஹார்மோன் சேஞ்சஸ் வாழ்நாள் முழுதும் மெடிசன் சாப்பிடணுங்கிற ஸ்டேஜஸ்லாம் இன்றைய காலகட்டத்தில் இருக்கும். நம்மளோட மூலிகை மருந்துகளில் கண்டிப்பாக அது கண்ட்ரோல் கொண்டு வர முடியும், அதே மாதிரி நிரந்தர தீர்வும் கொடுக்க முடியும். வாழ்வியல் மாற்றம் ரொம்ப ரொம்ப அவசியம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ மேடம், வணக்கம் மேடம். நான் சக்திவேல், தர்மபுரி மாவட்டத்தில் இருந்து பேசுறேன் மேடம். ஓகே சக்திவேல், இது யாருக்கான கேள்வி? எனக்கு தான் மேடம் கேட்குறேன். உங்க வயசு? 36 மேடம். பேசலாம் சார், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம், சொல்லுங்க சார். மேடம் எனக்கு தூங்கும் போது குரட்டை ஜாஸ்தியா வருது மேடம், அது பக்கத்துல யாரும் படுக்க முடியறது இல்ல. சரி, நான் அதுக்கு என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எடுத்து பாக்குறேன், எதுவும் செட் ஆக மாட்டேங்குது. சரி, ஓகே. உடல் பரும்பன்றதுனால அதுவும் குறைச்சி பார்த்தேன் மேடம், அதுவும் செட் ஆக மாட்டேங்குது மேடம். ஓகே, இப்போ எவ்வளவு வெயிட் இருக்கீங்க? இப்ப 95 கிலோ இருக்கு மேடம். ஓகே, இப்போ ஹைட் கொஞ்சம் இருக்கறனால வெயிட் தெரியல இல்ல மேடம். ஓகே, சோ இப்போ இதுக்கு முன்னாடி எவ்வளவு வெயிட் இருந்தீங்க, இப்போ எவ்வளவு குறைச்சிருக்கீங்க? இல்ல மேடம், நான் தான் 95 இருந்த மேடம், குறைச்சிருக்கேன் மேடம். ஒரு 3 கிலோ அதுக்கு மேல குறைக்க முடியல மேடம். சரி, ஓகே. எதிர்ப்பு சக்தி கிடைக்க மாட்டேங்குது மேடம் அவ்வளவு. ஓகே சார், சோ இப்போ பாத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் வெயிட் வந்து குறைக்கணும், சரிங்களா? கேக்குதா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட பாடி வெயிட் அதிகமாகும் போது ஸோ லிவரோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்துக்கிட்டோம், அதாவது லிவருக்கு கீழே டைஃப்ரம் அப்படிங்கிற ஒரு ஒரு லேயர் மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து அழுத்தப்படும் பொழுது தான் நமக்கு அந்த குரட்டைங்கிற பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். குறிப்பாக வயிற்றுப்பகுதியில் தொப்பை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்னோரிங் பிரச்சனை வரும். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வந்து வெயிட்டை வந்து குறைக்கணும். அதுக்கடுத்து ஃபேட்டி லிவர் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஸ்கேன் மூலமா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணோம். டயட் கான்ஷியஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். அதாவது எப்பவுமே வந்து நம்ம சாப்பிட்ற உணவில் ஒரு கால் வயிறாவது நம்ம காலியாக விடுறது நல்ல விஷயமா இருக்கும். அப்போ தான் வந்து நமக்கு டைஜஷன் ப்ராசஸ் நார்மலாக இருக்கும், நமக்கு கேஸ் பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும், மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட மருத்துவமனைக்கு நீங்கள் வரும்பொழுது ஃபஸ்ட்டு உடலோட எடையை குறைக்கிறதுக்கான வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஒரு நாளைக்கு ஒரு 3-4 times மோஷன் ஃப்ரீயாக போகிற அளவுக்கு நம்ம மருந்துகள் கொடுப்போம். அதே மாதிரி என்னென்ன உணவுகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். மோஸ்ட்டாக வந்து ஃபேட் டயட் வந்து நம்ம நீங்கள் அடிக்கடி வந்து ஆயில் ஃப்ரைட் ஐட்டம்ஸ், டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ், இல்லை ஜங்க் ஃபுட்ஸ் எடுப்பீங்க அப்படின்னா அதை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிவிட்டு நாங்கள் சொல்லக்கூடிய டயட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும். டயட் அப்படிங்கிறது நம்ம பெருசாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கறதில்ல, பொதுவாகவே நம்ம உடலில் வந்து எதெல்லாம் வந்து ஒவ்வாத ஒரு உணவுகளோ அதை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி என்ன உணவு சாப்பிட்டாலும் நல்ல மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது. பசிக்கிற டைமில் கரெக்டாக சாப்பிடணும். குறிப்பாக இரவு நேரம் வந்து ஒரு 7:30 மணிக்கு சாப்பிட்டுட்டு ஒரு 9:30-10 மணிக்கு நம்ம தூங்குறது நல்ல விஷயமா இருக்கும். டோட்டலாக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மெட்டபாலிசம் நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஃபர்தராக வெயிட் கெயின் ஆகாமல் பார்த்துக்க முடியும், இருக்கிற பாடி வெயிட்டும் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஸ்னோரிங் பிரச்சனைக்கு, அதாவது இந்த குரட்டை பிரச்சனைகளுக்கு அதிமதுரம் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்குது. பட் வந்து நீங்கள் ப்ராப்பராக வெயிட் ரிடக்ஷன்ஸ்க்கான எல்லா முயற்சிகளும் பண்ணணும். நம்மளோட மருத்துவமனையிலும் தொடர்ச்சியாக சிகிச்சை நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் அதிமதுரம் வந்து எடுத்துக்கலாம், நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும்.
அதே மாதிரி நல்லா ஃபைனா பவுடர் பண்ணிட்டு நைட்டு மட்டும் 5-8 கிராம்ஸ் வரைக்கும் நீங்கள் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துக்கும் போது ஸ்னோரிங் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். நம்மளோட மருத்துவமனைக்கும் டாக்டர் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? குட் மார்னிங், என் பேர் செல்வி, திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். ஓகே செல்விம்மா, அது யாருக்கான கேள்விம்மா? எனக்கு 60 இயர்ஸ். ஓகே ஃபைன்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, சொல்லுங்க. எனக்கு இந்த எல்போ எல்போலேருந்து அவங்க கீழே வரைக்கும் நம்பிச்சல் அவர் இச்சிங் இருக்காங்க. ஓகே, எவ்வளோ நாளாக இருக்குமா? அது இப்போ ஒரு 3 வீக்ஸ் அப்படி இருக்கு. எரிச்சல் அதிகமா இருக்கா இல்ல இச்சிங் அதிகமா இருக்கா? இச்சிங் மட்டும்தான், எரிச்சல் இல்ல. எரிச்சல் இப்ப நீங்க சொரிஞ்சு விடும்போது உங்களுக்கு பர்னிங் சென்சேஷன் எதுவும் இல்ல இல்லையா? இல்ல இல்ல இல்ல. சரி ஓகே. ஸோ இப்போ தோல் உரியுது அப்படின்னா அந்த தோலோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தோல் வந்து ரொம்ப திக்காக இருக்கா, ஷைனிங்காக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கடுத்து அதுலேருந்து அந்த ஸ்கின்லேருந்து எதாவது டிஸ்சார்ஜ் வருதா, வெறும் தண்ணி மாதிரி வருதா இல்லை பஸ்கலேருந்து வருதா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. கலர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுதா அப்படிங்கிறது நம்ம முக்கியமான ஒரு விஷயம். நிறைய டைப் ஆஃப் ஸ்கின் டிசீஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம நேரில் பார்க்கும்போது ஈஸியாக டயக்னோஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பரங்கிப்பட்டையும் சிவனார் வேம்பு அப்படிங்கிற மூலிகையும் நீங்கள் எடுத்துக்கலாம், நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பரங்கிப்பட்டை வந்து 5 கிராம்ஸ் பாலில் கலந்து எடுத்துக்கோங்க. சிவனார் வேம்பு வந்து நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 50 கிராம் சிவனார் வேம்பு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கருஞ்சீரகம், கார்போக அரிசி, வசம்பு, ஸோ இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சம்மளவு எடுத்து நல்லா லைட்டாக வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. 3 கிராம் காலையிலையும் நைட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டே வரலாம். ஸோ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி வெளிப்பிரயோகமாக வந்து இலுப்பை எண்ணெய் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஒரு 2 hours ஒன்ஸ் வந்து இலுப்பை எண்ணெய் அப்ளை பண்ணிட்டே வரணும். சோப் யூஸ் பண்ணுறது முற்றிலும் தவிர்க்கணும். பச்சைப்பரு, கடலை மாவு, வெட்டி வேர், விலாமிச்சி வேர், சந்தனம், வசம்பு இந்த மாதிரி மூலிகைகள்லாம் கலந்து ஒரு குளியல் பொடி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதை வாஷ் பண்ணிக்கலாம். நம்மளோட மருத்துவமனையிலும் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு 4 தலைமுறைகளாக நம்ம நிரந்தர தீர்வு கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி பாத் பவுடர் குளிக்கிறதுக்கு நம்ம ஒரு பவுடர் கொடுக்குறோம். ஸோ அது நீங்கள் போட போட வந்து ஸ்கின்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸும் சரியாகும். அதுக்கடுத்து அலர்ஜினால் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். உணவில் ஏதாவது அலர்ஜி இருக்கா, இல்லை ஏதாவது பூச்சி கடிச்சுதா, இல்லை வீட்டில் தோட்டங்கள் இருக்குது, கார்டன் இருக்குன்னா அதனால வந்திருக்கா, இல்லை ஏதாவது நீங்கள் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அதனால வந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும். இவ்வளோ விஷயங்களும் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே பார்க்குறது நல்ல விஷயமா இருக்கும். நம்மளோட மருத்துவமனைக்கு நீங்கள் டேரெக்டாக வரும்பொழுது நாடி பரிசோதனை செய்து அதற்குரிய சிகிச்சை முறைகள் நாங்கள் கொடுப்போம். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன சார், இங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்வி சார்? கேக்குது சார், சொல்லுங்க. காலையில மோசம் ரொம்ப இரிட்டேஷனா இருக்கு மேடம். இந்த ப்ராப்ளம் எப்ப பார்த்தாலும் இருக்குது. சுகர் ப்ராப்ளமா இருக்கு எனக்கு. வேற ஏதாவது பெயின் கில்லர்ஸ் எடுக்கறீங்களா? பெயின் கில்லர்ஸ் ஏதும் எடுத்தது கிடையாது மேடம். எது எடுக்கறீங்க? ஓகே மேடம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டயட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப காரமான ஐட்டம், மசாலா ஐட்டம், ரொம்ப ஆயில் ஃபுட்டு, கடினமான உணவுகள், மோஸ்ட்டாக மைதா பேஸ்டு ஃபுட்ஸு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய குறிப்பாக ஸ்டீம் பாயில்டு ஃபுட்டு எடுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். நல்ல மென்று சாப்பிடுங்க. ஃபஸ்ட்டு டைமுக்கு சாப்பிட்றது நல்ல விஷயமா இருக்கும். சாப்பிட்டதுக்கப்புறம் வார்ம் வாட்டர் வந்து குடிங்க. டைஜஷன் வந்து ப்ராப்பராக நடக்க ஆரம்பிக்கும். டைஜஷன் ப்ராப்பராக இருந்தால்தான் வயிறு உபசம் மற்ற பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்க முடியும். ஸோ மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு மோஷன் போகும்போதும் ஒரு எரிச்சல் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த காரமான உணவுகள் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணும். அதே மாதிரி தண்ணி வந்து ப்ராப்பராக ஒரு 3 liters வந்து குடிங்க. மோஷன் வந்து டைட் மோஷன் இருக்கா, இல்லை ரொம்ப கடினமான மலம் கழிக்கும் பொழுது ஸோ அந்த ஆனல் ரீஜனில் வந்து நமக்கு டேர் ஆக ஆரம்பிக்கும்.
ஸோ அதனால் அந்த இடத்துல ஒரு எரிச்சலோ இல்லை ஒரு வலிகளோடு நமக்கு மோஷன் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரியான வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணோம். நார் சத்துள்ள உணவுப் பொருட்கள் நிறைய எடுத்துக்கோங்க. இப்போது நீங்கள் சுகர் இருக்கிறதுனால ஃப்ரூட்ஸ் வகைகளும் ரொம்ப கவனமாக எடுக்கணும். கொய்யா வந்து கொஞ்சம் செங்காயாக எடுத்துக்கணும். எப்பவுமே வந்து இயற்கையான உணவுகள் நமக்கு எல்லாமே உடலுக்கு ஒற்றுக்கும் அப்படின்னால் கூட இனிப்பு சுவை உங்களுக்கு ஆல்ரெடி சர்க்கரை நோய் இருக்கிறதுனால இப்போ ஃப்ரூட்ஸில் வந்து நீங்கள் ஒரு பழம் சாப்பிட்றீங்க அதில் உங்களுக்கு இனிப்பு சுவை இருந்தது அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிக்கணும். இப்போ கொய்யா வந்து சுகர் பேஷண்ட்ஸை எடுத்துக்க சொல்கிறோம், பப்பாளி எடுத்துக்க சொல்கிறோம். ஸோ அது எல்லாமே கொஞ்சம் வந்து கொஞ்சம் காயாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் பழமாக எடுத்தீங்க அப்படின்னா அதில் இனிப்பு சுவை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ டாக்டர்ஸ் வந்து பப்பாளி சாப்பிட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பழங்கள் நிறைய எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ சுகர் லெவல் அதிகமாகிட்டே இருக்கும், ரொம்ப கவனமாக இருக்கணும். பப்பாளி வந்து கொஞ்சம் காயாக வந்து எடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சர்க்கரை அளவு அதிகமாகாது. அதே மாதிரி கொய்யாவும் கொஞ்சம் செங்காயாக நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட் கிடைக்கும், மோஷனும் ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். திரிபலா பவுடர் டெய்லி நைட் ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி இந்த அல்சர் பிரச்சனைகளுக்கு கடுக்காய் தோல் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ கடுக்காய் வந்து பிஞ்சு கடுக்காயாக எடுத்துக்கலாம், நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு நீங்கள் வெண்ணெய் இல்லை மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துக்கும் பொழுது நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். பிரண்டை துவையல் வந்து அடிக்கடி எடுத்துக்கோங்க, பிரண்டையும் வந்து அல்சரை குணமாக்கக்கூடிய தன்மை இருக்குது. மணத்தக்காளி கீரை எடுத்துக்கலாம், அம்மான் பச்சரிசிங்கிற மூலிகை எடுத்துக்கலாம், தேங்காய் பால் எடுத்துக்கலாம். வாரத்தில் ஒரு இரண்டு முறை வந்து தேங்காய் பால் வந்து எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெயில் சமைக்கிறது நல்ல விஷயம், அதே மாதிரி தேங்காய் எண்ணெயிலும் சமைக்கிறது நல்ல விஷயம். ஸோ அந்த இந்த ரெண்டு எண்ணெயும் வந்து புண்களை ஆற்றக்கூடிய தன்மை வந்து இருக்குது. ஸோ இந்த வழிமுறைகள் எல்லாமே ஃபாலோ பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். நம்மளோட மருத்துவமனையில் இதுக்கு ஒரு சிறப்பும் ஒரு மருந்துகளும் கொடுக்குறோம், அதாவது ஒரு கேப்சூலும் வந்து கொடுக்குறோம். இது தொடர்ச்சியாக ஒரு 5 மாத காலம் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நிரந்தரமான ஒரு தீர்வு காண முடியும். இதை தவிர்த்து சர்க்கரை நோய் தவிர்த்து நீங்கள் வேறு எதுக்காவது மருந்துகள் எடுக்கிறீங்களா, திரும்பவும் அந்த அல்சரை ஏற்படுத்த தூண்டுதலுக்குரிய மருந்துகள் எடுக்கிறீங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த அல்சர் பிரச்சனை அப்படிங்கிற நம்ம சாப்பிட்ற உணவுகளில் ஒரு விருப்பம் இல்லாத ஒரு தன்மை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். நிறைய பேர் வந்து டயட்டை வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க, அளவை வந்து குறைச்சிப்பாங்க. அப்போது நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 3 to 6 months அப்புறம் பாடி ரொம்ப வீக்காக இருக்குது, நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த அல்சர் பிரச்சனையும் நம்ம எளிதில் வந்து குணப்படுத்திக்கலாம். நிறைய மூலிகைகள் இருக்குது. நம்மளோட மருத்துவமனையில் ஒரு டானிக் அண்ட் ஒரு கேப்சூல் எடுக்கும்பொழுதே முழுமையான ஒரு தீர்வு காண முடியும். ஸோ உங்களுக்கு நியர்பை பிரான்ச் எங்கே இருக்குன்றதை ஸ்க்ரோலாக இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து பார்த்துக்கலாம். நாடி பரிசோதனை ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே, தேங்க்யூ கால் பண்ணதுக்கு. டாக்டர், நீங்கள் சைனஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சைனஸ் சார்ந்த கேள்விகள்னு எல்லாருமே முன்வைக்கிறது உணவுகள். நீங்கள் இப்போ இந்த பேஷண்ட் கிட்ட கூட சொன்னீங்க இனிப்பு சார்ந்த கனிகள் சாப்பிட்றது கூட ஒரு தவறான விஷயமா இருக்குது சுகர் பேஷண்ட்ஸ். ஸோ சைனஸ் பேஷண்ட்ஸ் என்ன மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கலாம், அவங்களாம் கம்ப்ளீட்டாக ஃப்ரூட்ஸே அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாமா எடுத்துக்கக்கூடாது அவங்க? ஓகே, கண்டிப்பாக வந்து எடுத்துக்கலாம். அதுக்குன்னு ஒரு ஸ்டேஜஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, கிளைமேட்டிக் கண்டிஷன் வெளியில் எப்படி இருக்குது, வெயில் இருக்கா இல்லை பனி இருக்கா இல்லை சாரல் மழை இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கிளைமேட்டிக் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி நேரமும் இருக்குது. மோஸ்ட்டாக வந்து காலையில் வெறும் வயிற்றில் பழங்கள் எடுக்கிறது ஆரோக்கியமான விஷயம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, இந்த மாதிரி உடல் ரீதியான சளி தொந்தரவுகள் சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க மதிய வேளையில் சூரியன் ஒளி அதிகமாக இருக்கும் பொழுது பழங்கள் எடுக்கும் பொழுது அவங்களுக்கு எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாது. அதே மாதிரி அளவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து ஆரஞ்சில் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விட்டமின் சி இருக்குது, அது வந்து சளி தொந்தரவுகளுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகப்படுத்துறதுக்கும் ஒரு நல்ல மருந்து அமையும். அதுவே அளவுக்கு அதிகமாக எடுக்கும்பொழுது உடனே அவங்களுக்கு சளி பிடிக்கும். இப்போது ஒரு 2-3 சோலை எடுக்கும்பொழுதே அவங்களுக்கு உடனே மூக்கிலேருந்து நீர் வடிகிறது, அதே மாதிரி சைனஸ் கூடிய அறிகுறிகள் எல்லாமே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்க ரொம்ப லிமிட்டேஷன்ஸ், இப்போ ஆப்பிள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதுமானது. ஸோ எல்லா வகையான பழங்களும் சுற்றி இருக்கக்கூடிய என்வரான்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு எடுக்கணும். அதே மாதிரி பழம் சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு டம்ளர் சுடுதண்ணி குடிக்கும் பொழுது சளி தொந்தரவுகள் வராமல் தடுக்க முடியும். ஸோ இதுவும் நம்ம ஃபாலோ பண்ணோம். சுத்தமாக கம்ப்ளீட்டாக வெயிலே இல்லை, மேகமூட்டமாக இருக்குது அப்படின்னா அப்போ மதிய வேலையுமே எடுக்கிறது அவாய்ட் பண்ணோம். ஸோ டாக்டர் வந்து மதியானம் எடுத்துக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேட்டிக் கண்டிஷன் வெளியில் சூரியன் ஒளி இல்லை, ரொம்ப மேகமாக இருக்குது அப்படின்னா அப்பையும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீர் காய்கறிகள் எடுக்கிறதும் கம்ப்ளீட்டாக கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயம். முள்ளங்கி, புடலங்காய், பீர்க்கங்காய், நூக்கல், சவுச்சவ் இதெல்லாமே வந்து எடுக்கும் பொழுது இன்னும் வந்து சளி பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து பால் அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயம்.
சளி பிரச்சனை இருக்கிறவங்க மட்டுமா அப்படின்னு கிடையாது. பொதுவாகவே பால் வந்து நமக்கு ஆகாத ஒரு உணவு. மோராக எடுத்துக்கலாம், மோரும் புளிக்காத மோராக எடுத்துக்கணும். கொஞ்சம் புளிப்பு தன்மை வந்துருச்சு அப்படின்னா சளி பிரச்சனைகள் அதிகமாகும். ஸோ பாலுக்கு பதில் நம்ம மோர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வழிமுறைகள் ஃபாலோ பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். ஓகே டாக்டர், இந்த ஒன் ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டர் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் கேட்டாலையும் பை ஃப்ரம் யூ ஆல்.